ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு வணக்கம் தேனியில இருந்து என்னன்னா பாதியில வந்துட்டேன்னு சொன்னீங்க வீடியோல இருந்து. அவனுங்க தாய் கொடுத்து அசிங்கப்படுத்துற மாதிரி போட்டாங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அதுல அந்த மாதிரி தெரியலையே. ஆரம்பத்துல இருந்து எண்டு வரையும் நின்று குத்தாட்டம் போட்டு குதூகலமா இருந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டு உருண்டு பறந்து பணத்தெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தீங்க. பார்த்தோம் அது யாரா நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரன் செக்யூரிட்டி பிச்சைக்காரன் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். உங்களோடது நாங்க கூட நீங்க பாதியில வந்துட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அத கூட உண்மை நம்பி ஐயோ நன்னா கிரேட் அப்படி இப்படி நினைச்சோம். ஆனா வீடியோல நீங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரை நீங்க என்னென்ன டான்ஸ் ஆடுங்க எல்லாத்தையும் போட்டாங்களா பாத்துட்டோம். வணக்கண்டா மாப்பிள்ளானாவே ஒரு தனி ட்ரெண்டிங் வெத்திருந்தது. இவர் விவசாயத்துக்கு பண்றாரு அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு. ஆனா நீங்க என்னென்ன பண்றீங்க எல்லாமே அந்த வீடியோல தெரிஞ்சிருச்சு. இதுக்கு தான் கொடுத்தாங்களா சாதனி சுடர் அவார்டு. ஐ வெரி ஹாப்பி ஸ்டார்ட் பீசிங். உங்க அவார்டு கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த போலீஸ்காரங்க தெரிஞ்சிருக்காரு. இந்த போலீஸ் போட்டு உருண்டது தெரிஞ்சதுன்னா உனக்கு போய் அவார்டு கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாரு. சாதனை சொல்ற அவார்டு ஏதாவது சாதிச்ச உங்களுக்கு தான் தருவாங்க. நீங்க இந்த மாதிரி சாதிச்சிருக்கீங்களே. இன்னொன்னு தப்பா சொல்லல விவசாயத்துக்கு குரல் கொடுங்கண்ணா மக்களுக்காக குரல் கொடுங்கண்ணா இந்த மாதிரி குரல் கொடுக்காதீங்கண்ணா உங்களால எனக்கு ரெக்கம் வேதனை அவமானம். அடுத்து இந்த குண்டா தங்களாக்க பேர் என்ன தெரியல. அதுல உங்களை வந்து மேல ஆங்கிள் எடுத்திருப்பாங்க போல காலு டேபிள்ல இருக்க அந்த பையன் தலையில இருக்கான்னு கூட தெரியல அப்படி டான்ஸ் ஆடிருக்கீங்க. அடுத்து நம்ம கருப்பு டைரக்டர் என்னன்னா பாக்க எல்லா வீடியோல அப்பா மாதிரி பூ ஊஞ்சி வச்சிட்டு இருப்பீங்க. செம்ம குத்துக்களை குத்து போட்டுதான் சொல்லிங்க போல செம்ம குத்து போல அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நான் டான்ஸ் ஆடி இருக்கீங்க பா செம்மனா நீங்க. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா. போய் பேசுறேன் பொருளி பேசுறேன் பித்தலாட்டம் பண்றேன் ஃப்ராட் பண்றேன் இவங்களே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையிறாங்களா. உங்களுக்கு வளமான எதிர்காலம் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றாட்டுமா. அடுத்து மீரா காக்கா ஹாய் மீராக்கா உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ கா உங்களை ரொம்ப ரொம்ப உங்களோட பிக் ஃபேன் நானு. ஏன்னா எங்க அக்கா இந்த மாதிரி டான்ஸ்க்கு ஆட வைக்கிறீங்க அக்கா அக்கா ப்ளீஸ் கா இனிமே இந்த மாதிரி டான்ஸ்க்கு ஆட வைக்கா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய் இன்னொரு தடவை இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் எங்க அக்கா கூப்பிட்டு வந்தீங்க
அமைதியா சோகமா ஒரு ஒரு பாட்டு போடுவாங்களே கருப்பிட அவங்களை வர்ணிச்சாரு என்னன்னா மாதிரி அப்படி அந்த பானுப்பிரியாவ மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கேக்குறேன் என்னக்கா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆறீங்க இன்கேஸ் குத்தாட்ட போடும் போது டபக்கு கழிந்து விழுந்தா என்ன பண்ணுவீங்க போய்தான் பண்ணிருக்கோம் என் நடிகைக கூட இந்த மாதிரி டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போட்டத பார்த்தது கிடையாது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க நீங்க எதுவுமே ஒண்ணு சொல்லலையா சரி மானம் போச்சு மாடர்ன் ட்ரெஸ் போடுற தப்பு கிடையாது இந்த மாதிரி மட்டமா போடுறதுதான் தப்பு சரிங்களா அடுத்து இன்னும் நிறைய கேரக்டர் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க டோட்டலா சொல்ல போறோம்னா டம்மி சோக்க போறோமா நல்லா இல்ல இது கொஞ்சம் நல்ல டீசெண்டா டான்ஸ் ஆடினீங்கன்னா ஓகே இது அந்த மாதிரி டான்ஸ் தான் ஐட்டம் டான்ஸ் மாதிரி தான் அதை கூட கொஞ்சம் டீசெண்டாக நல்லா பண்ணியிருந்தா கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ஒண்ணுக்கு கொடுத்தாடா எல்லா யூடியூப்லயும் இந்த டான்ஸை போட்டுக்கிட்டே இருக்காங்களே எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துன்னா சரி படத்துல கூட இந்த டான்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க சும்மா இது ஒரு விளம்பரம் மாதிரி தான் அதுக்கே இந்த ஆட்டம் போட்டீங்கன்னா இன்னும் பாட்டத்துல கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க செம்ம ஆட்டம் ஆடுறீங்க அதனாலதான் முன்னாடி ஒரு ப்ரோமோ வச்சிருக்காங்க எப்படி ஆடுறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாது இதுக்கு மத்தியில சாதனாக விட்டுட்டேனே என்ன சாதனாக்கா நீங்க ஒரு கிராமத்து பெண் நீங்க அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஓகே மாடர்ன் ட்ரெஸ் போடுங்க தப்பு இல்ல அதுக்கு இந்த மாதிரி டூ பீஸ் போடுறீங்களே கொஞ்சம் தப்பாதான் இருக்கு கூச்சமா இருக்கு எனக்கு எங்களுக்கு எங்களுக்கு கூச்சமா இருக்கு எங்களுக்குன்னு சொன்னேன் ஓகேவா இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க நல்ல வீடியோ போடுங்க நல்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நாங்களும் எல்லாம் பார்ப்போம் வேற என்ன சொல்றதுக்கு இல்ல வேற ஒன்னும் சொல்றதுக்கு வாய் இல்ல ஏன்னா என்னோட வாய் சும்மா இருக்காது இது ஒரு கேரக்டர் காணுமே ரவுடி வேறு எங்க போச்சு பத்து பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறா ரவுடிகளா ஒண்டிய என்னைய மாதிரி நின்று அடி வாங்குறா அவன் தாண்டா ரவுடி நடைபெற்றோக்கர்ட்டத்தில் முடிந்ததோ இல்லை குட்டாட்டத்தில் முடிந்ததோ என்று யாருக்குமே தெரியவில்லை இது ஒரு புதிராகவே உள்ளது புரியாத புதிராகவே இந்த பதிவு யார் என்ன நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னு தெரியல